நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். உலக சமரச தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீதிமன்ற வளாகத்தின் முன்பு மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி விஜயா பேரணியை தொடங்கி வைத்தார். இதில் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு ஏராளமான பள்ளி மாணவர்கள் நடந்து சென்றனர். காரைக்குடி ராமலிங்க சௌடாம்பிகை அம்மன் கோயிலில் பங்குனி பொங்கல் கரக உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முத்தாலம்மன் கோயில் குளக்கரையில் சக்தி நீருக்கு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அப்போது சிறுவர்களும் இளைஞர்களும் உடலில் கத்தி போட்டு அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து சக்தி நீர் கரக மேளதாளங்கள் முழங்க அம்மன் கோயிலுக்கு கொண்டுவரப்பட்டு ரதிசேர்த்தல் எனும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அரசு பேருந்து அடுத்தடுத்து இரண்டு இருசக்கர வாகனங்களின் மீது மோதிய விபத்தில் ஆறு பேர் படுகாயம் அடைந்தனர். நாகையிலிருந்து திருத்துறைப்பூண்டி நோக்கி வந்த அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து தறிக்கிட்டு ஓடி இரண்டு இருசக்கர வாகனங்களின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனங்களில் வந்த ஐந்து பேர் மற்றும் பேருந்தின் ஓட்டுநர் என மொத்தம் ஆறு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுரையில் குஜராத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் இளைஞர்கள் இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். குஜராத்தைச் சேர்ந்த பட்டய கணக்காளர் மாணவி ஒருவர் கடந்த டிசம்பர் மாதம் மதுரையில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வந்தார். அப்போது மாணவியுடன் உணவகத்தில் தங்கியிருந்த அவரது நண்பர்கள் அஷீஷ் ஜெயின் மற்றும் ஜெரோம் ஆகியோர் மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவி அளித்த புகாரின் பேரில் இளைஞர்களை மதுரை காவல்துறையினர் கைது செய்தனர். தேனி அருகே சாலை விபத்தில் இளைஞர் பலியான வழக்கில் நீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. உப்புக்கோட்டையைச் சேர்ந்த முத்தையா எனும் இளைஞர் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கில் சுமார் 5.5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க பெரியகுளம் சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அதில் 3.5 லட்சம் ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு பாக்கி வைத்திருந்ததால் அரசு பேருந்தை ஜப்தி செய்ய உத்தரவிடப்பட்டது. இதையடுத்து நீதிமன்ற ஊழியர்கள் பேருந்தை ஜப்தி செய்து எடுத்துச் சென்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள மா கோவில்பட்டி புதுக்கன்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. கிராம மக்கள் பல்வேறு வகையான மீன்பிடி உபகரணங்களுடன் ஆர்வமாக மீன்பிடித்தனர். விரால், கெண்டை உள்ளிட்ட பல வகை மீன்களை பொதுமக்கள் அள்ளிச் சென்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் குற்றாலநாதர் சுவாமி கோயிலில் பஞ்ச சபைகளில் ஒன்றான சித்திர சபையில் நடராஜமூர்த்திக்கு தாண்டவ தீபாராதனை நடைபெற்றது. பச்சை மலர்களால் நடராஜமூர்த்திக்கு அலங்காரம் செய்யப்பட்டு ஆனந்த பைரவி ராகத்தில் நாதஸ்வரம் இசைக்க தாண்டவ தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்குண்டம் வேலாயுத நகர் மகாமகா மாரியம்மன் கோயிலில் சிசிடிவி கேமராவை அணைத்துவிட்டு நகை மற்றும் உண்டியல் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். சுவாமியின் கழுத்தில் அணிவிக்கப்பட்டிருந்த 2.25 சவரன் தங்க நகை மற்றும் 2 உண்டியல்களில் இருந்த காணிக்கை பணம் திருடப்பட்டுள்ளது. இந்நிலையில் மோப்ப நாயகர்கள் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதி மற்றும் தேயிலை தோட்டத்தில் உலா வந்த யானைகளை வனத்துறையினர் காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். கொணவக்கரை பகுதிக்கு செல்லும் சாலையில் பர்ன்சைட் பிரிவு பகுதியில் 6 யானைகள் சாலையை ஒட்டிய தேயிலை தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தன. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த வனத்துறை அதிகாரிகள் பட்டாசு வெடித்தும் சத்தம் எழுப்பியும் அந்த யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். குட்டிகளுடன் யானைகள் முகாமிட்டிருப்பதால் கொடைக்கானல் பேரிஜம் ஏரிக்கு செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. பேரிஜம் வனப்பகுதியில் நேற்று மாலை 4 மணி முதல்
நான்கு யானைகள் குட்டிகளோடு சுற்றித் திரிகின்றன. இதையடுத்து சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை பேரிச்சமேரிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே யானை தாக்கி விவசாய நிலத்திற்கு சென்ற பெண் படுகாயமடைந்தார். எருக்கம்பட்டு பகுதியைச் சேர்ந்த கோகிலா என்பவர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள தனது நிலத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு நின்றிருந்த யானை அவரை ஓடோட துரத்தி தாக்கியிருக்கிறது. இதில் படுகாயமடைந்த கோகிலா அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரத்தில் உலகாண்ட ஈஸ்வரி கோயில் கொடை விழாவை முன்னிட்டு குதிரை மற்றும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டியில் 13 குதிரை வண்டிகளும் 19 மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன. 5 மைல் தூரத்திற்கு போட்டி நடத்தப்பட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வைக்கோல் ஏற்றி வந்த மினி லாரி மின்கம்பி மீது உரசியதால் தீப்பற்றி எரிந்தது. காமக்கூரையைச் சேர்ந்த சவரி என்பவர் தனது மினி லாரியில் 20,000 ரூபாய் மதிப்புள்ள வைக்கோலை ஏற்றிக்கொண்டு தர்மபுரிக்கு சென்றுள்ளார். படவேடு சாலையில் சென்றபோது மின்கம்பி மீது வைக்கோல் உரசியதால் தீப்பற்றி லாரி முழுவதும் பரவியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலுக்கு சென்ற கள்ளக்குறிச்சி ஆட்சியர் தனது காலணியை உதவியாளரை அழைத்து எடுக்கச் சொன்ன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா வரும் 18 தொடங்க உள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சவன்குமார் ஜதாவத் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மோகன்ராஜ் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். கூத்தாண்டவர் கோவிலுக்குள் செல்வதற்கு முன்பாக ஆட்சியர் சவன்குமார் தனது காலணியை கோவிலுக்கு வெளியே கிளற்றினார். அப்போது அங்கிருந்த தனது டபாலியை சைகை மூலம் அழைத்த அவர் காலணியை எடுக்கச் சொல்லி சைகையில் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வயதில் மூத்தவரான டபாலி ஆட்சியரின் ஷூவை கைகளால் எடுத்துச் சென்றார். ஆட்சியரின் இந்த செயல் குறித்து நியூஸ்18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்ட நிலையில் சமூக வலைதளங்களில் விமர்சனத்திற்குண்டானது. இதனிடையே சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மாவட்ட ஆட்சியர்களுக்கு சமத்துவம் மற்றும் மனித மாண்புகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என கூறினார். மாவட்ட ஆட்சியருக்கும் சென்சிடைசேஷன் விழிப்புணர்வு பயிற்சி தேவைப்படுகிறது. இந்த கூட்டத்திலும் அதைத்தான் சொல்லியிருக்கிறோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்த அதிகாரிகளுக்கும் சமத்துவம் தொடர்பான மனித மாண்பு தொடர்பான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை, மாவட்ட ஆட்சியர் தவறு செய்திருக்கும் பட்சத்தில் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும், அப்படி நடந்திருந்தால் நடவடிக்கை உறுதியாக எடுக்கணும். இந்நிலையில் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் சவன்குமார் ஜதாவத் விளக்கம் அளித்துள்ளார். முதல் முறையாக கூவாகம் கோவிலுக்கு ஆய்வுக்கு சென்றதாகவும் அப்போது அந்த கோவில் பிரகாரத்திற்கு அருகில் அனைவரது செருப்புகள் இருப்பதைக் கண்டு அவற்றை சற்று தள்ளிவிட தெரிவித்ததை தவறுதலாக புரிந்து கொண்ட அவர் அவ்வாறு செய்துவிட்டதாகவும் அவரை அழைத்து கண்டித்ததாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதில் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவர் கதிரவன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தொடர்ந்து புதிய மாவட்ட தலைவராக தரணி முருகேசன் என்பவர் நியமிக்கப்பட்டார். நிலையில் ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புதிய மாவட்ட தலைவர் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து கூட்டத்தின் இறுதியில் முன்னாள் மாவட்ட தலைவர் கதிரவனின் ஆதரவாளர்கள் நாற்காலிகளை வீசி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து கதிரவனின் ஆதரவாளர்களை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றனர்.
அஜ்மீர் டெல்லி இடையே நாட்டின் 15வது வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதுகுறித்து பேசிய பிரதமர் மோடி, இந்த வந்தே பாரத் ரயிலின் மூலம் சுற்றுலா மேம்படும் என்றும் இரு நகரங்களின் இணைப்பு எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த ரயில் ராஜஸ்தானின் முதல் வந்தே பாரத் ரயிலாகும். இந்த ரயில் மூலம் அஜ்மீர் டெல்லி இடையேயான பயணம் 1 மணி நேரம் குறைகிறது. சதாப்தி ரயிலில் அஜ்மீர் டெல்லி இடையேயான ரயில் பயணம் 6 மணி நேரம் 15 நிமிடங்களாக இருக்கும் சூழ்நிலையில் வந்தே பாரத் ரயிலில் 5 மணி நேரம் 15 நிமிடங்களில் பயணிக்க முடியும். வந்தே பாரத் ரயில் தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, ரயில்வே ஊழியர்கள் வேலைக்காக முந்தைய காலத்தில் நில அபகரிப்புகளும் நடந்ததாக லாலு பிரசாத் யாதவை மறைமுகமாக சாடியும் பேசினார். தலைநகர் டெல்லி நிரேலா பகுதியில் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வகையிலான பொருட்கள் குறிப்பிட்ட கிடங்கில் இருந்ததால் தீயை அணைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 8 வாகனங்களில் சென்று தீயை அணைக்க போராடினர். இந்த தீ விபத்தால் குடியிருப்புகளுக்கு அருகே கரும்புகை சூழ்ந்தது. சில குடிசைகளிலும் தீப்பிடித்ததால் பரபரப்பு நிலவியது. அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்களும் தீயில் கரையின. இதனால் அந்த பகுதி மக்கள் மூச்சுவிட முடியாமல் சிரமம் ஏற்பட்டது. எனினும் நல்வாய்ப்பாக தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. பீகார் தலைநகர் பாட்னா விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அங்கு அசாதாரணமான சூழ்நிலை நிலவியது. விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததைத் தொடர்ந்து அங்கு விரைந்த வெடிகுண்டு நிபுணர்கள் அனைத்து இடங்களிலும் தீவிரமாக தேடினர். பயணிகளின் உடைமைகள், பூந்தொட்டிகள், விமான நிலைய வளாகத்தின் பல்வேறு பொருட்களையும் நிபுணர்கள் சோதனையிட்டனர். கேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை ராஜஸ்தான் இடையிலான ஐபிஎல் போட்டி நடைபெறுவதையொட்டி மெட்ரோ ரயில் இன்று நள்ளிரவு வரை இயக்கப்படுவதாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஐபிஎல் தொடரில் சென்னை ராஜஸ்தான் இடையேயான போட்டி இன்று 7:30 தொடங்கவுள்ளது. சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த போட்டியை காண வரக்கூடிய ரசிகர்களுக்கு ஏதுவாக ஐபிஎல் போட்டி முடிந்ததும் அரசினர் தோட்டம் மெட்ரோ நிலையத்திலிருந்து 5 முதல் 15 நிமிட இடைவெளியில் ரயில்களை இயக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. கடைசி மெட்ரோ ரயிலானது அரசினர் தோட்ட ரயில் நிலையத்திலிருந்து நள்ளிரவு 1 மணிக்கு புறப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் புதிதாக 7830 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் கொரோனா வைரஸ் பாதிப்பால் 16 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 40215 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 4692 பேர் பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளனர். நாட்டில் தினசரி தொற்று பாதிப்பு உறுதியாகும் விகிதம் 3.65% உள்ளது.